பட்டொளி வீசி பறக்கும் பாரத கொடி நமது நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்களின் தியாகங்களை நமக்கு என்றும் பறைசாற்றிக் கொண்டே இருக்கின்றது. நாமக்கல்லில் காணப்படும் சுதந்திர நினைவு ஸ்தூபி உள்ளிட்ட விடுதலை போராட்ட நினைவு சின்னங்கள் நம்மை சுதந்திர உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன. தாய் திருநாட்டை மீட்க தேசிய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்று தேசியத்தையே தங்களது மூச்சாகவும் பேச்சாகவும் எழுத்தாகவும் கொண்டு வாழ்ந்த பெரியோர்களில் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை முக்கியமானவர் ஆவார். நாமக்கல் அருகே உள்ள மோகனூர் என்ற பகுதியில் 1888 ஆண்டு வெங்கட்ராம பிள்ளை அம்மணியம்மாள் ஆகியோருக்கு பிறந்த நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை சுதந்திர போராட்ட வீரராகவும் கவி புனைவதில் வல்லவராகவும் திகழ்ந்தார். அவர் தீட்டிய விடுதலை வேட்கை பாடல்கள் சுதந்திர போராட்ட களத்தில் தேசபக்தியை வளர்த்தன. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது போன்ற தேசபக்தி பாடல்களை பாடிய ராமலிங்கனார் தேசியத்தையும் காந்தியத்தையும் போற்றியவர். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்கிற வீர நடைக்கு வித்திட்டவர் நாமக்கல்லார். 1932 ஆண்டு உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர் நாமக்கல் கவிஞர். இவர் மலைக்கள்ளன், காணாமல் போன கல்யாண பெண் ஆகிய புகழ்பெற்ற புதினங்களை எழுதியுள்ளார். பிரார்த்தனை, கவிதை தொகுப்பு, கவிஞரின் பாடல்கள், திருக்குறள் புதிய உரை, என் கதை, அவனும் அவளும் என பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். 1976 ஆண்டு இவருக்கு மத்திய அரசின் பத்மபூஷன் விருது கிடைக்கப் பெற்றது. 5 ஆண்டு காலம் தமிழக அரசின் அரசவை கவிஞராக விளங்கிய நாமக்கல் கவிஞர் 1972 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24 தேதி இயற்கை எய்தினார். இவரது நினைவை போற்றும் வகையில் நாமக்கல்லில் அவர் வாழ்ந்த வீடு 1997 ஆண்டு அரசுடமையாக்கப்பட்டு அப்பகுதிக்கு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் தெரு என பெயர் வைக்கப்பட்டது. அவரது நினைவில் புதுப்பிக்கப்பட்டு கடந்த 2000 ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. 2006 ஆண்டு முதல் அவ்வில்லத்தில் கிளை நூல் நிலையமும் செயல்பட்டு வருகிறது. இவரது நினைவை போற்றும் வகையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள 10 மாடி கட்டடத்திற்கு நாமக்கல் கவிஞர் மாளிகை என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சுதந்திர இந்தியாவிற்கு பின்னரும் வாழ்ந்து பாரதி இல்லையே என்ற குறையினை போக்கிய அற்புத கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை. அவரின் சுதந்திர வேட்கை வரிகள் என்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். நமது நாட்டின் விடுதலைக்கு பாடுபட்ட வீரர் கவிஞர் வாழ்ந்த மண்ணில் நாமும் வாழ்வது பெருமையாக உள்ளது என பொதுமக்கள் கூறுகின்றனர். நாமக்கல் கவிஞர் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கவிஞராக மட்டும் இல்லாம சுதந்திர போராட்ட தியாகியா இருந்திருக்கார். அவர் எழுதின பாடல்கள் ஆயிரக்கணக்கான பாடல்கள் எல்லாம் இளைஞர்களுக்கு ஒரு சுதந்திர வேட்கையை உண்டு பண்ணிய பாடல்கள். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வார்த்தை இன்னைக்கு தமிழனை மேலும் உலக அரங்கில் ஒரு பெருமைப்படுத்திய வார்த்தை. அதே போல் ராஜாஜி தலைமையிலே தண்டி யாத்திரை நடைபெற்ற பொழுது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று ஒரு யாத்திரை பாடலை எழுதி கொடுத்து அந்த யாத்திரையை ஊக்கப்படுத்தி கொடுத்த ஒரு கவிஞர் நாமக்கல் கவிஞர். இந்த இல்லத்தில் வந்து கவிஞர் ஐயாவோட புகழ் வந்து இந்தியா ஃபுல்ல தேசத்தலைவர்களோட பழக்கவழக்கம் உள்ளவங்க மாதிரி பல இலக்கியங்களையும் நாவல்களையும் நூல்களையும் எழுதியிருக்காங்க. இந்த நாமக்கல் கவிஞரோட நூல்களை எல்லாம் வந்து நானும் ஒரு நூலகரா, நானும் ஒரு ரசிகரா, நானும் ஒரு வாசகரா வந்து படிக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக நாமக்கல்லிலிருந்து கண்ணன்.